காலவெளியில இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்படியாக இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தார். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லாருடைய நன்மைகளை நினைத்தவாறு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலவெளியிலே இந்த ஆராதனை கர்த்தருடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து நாம் எல்லாருமாக சேர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதும் அநேக மரணத்தின் செய்திகளையும் அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதிக வேதனையும் அதையும் துக்கமாக இருந்த ஒரு நேரமாக இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறபடியால் நம்முடைய இந்த காலவெளியில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா பாரங்களையும் லகுவாக்கி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த காலவெளியில் ஒத்தாசை பர்வதமாகி அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர். நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து விடாதபடிக்கு இலக்கறுத்து விடாதபடிக்கு தொடர்ந்து செயல்பட அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். கடந்த வாரத்திலே நாங்கள் தவறுதலாக சொன்னது போல இந்த வாரம்தான் ஃபாதர்ஸ் டேயாக இருக்கிறபடியால் இந்த வாரம் எல்லா ஃபாதர்ஸையும் எல்லா தகப்பன்மாரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துவார். சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தைரியப்படுத்தும்படியாக இந்த காலவெளியில் அவரோட முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, இந்த காலவெளிக்காக நன்றி ராஜா. ஒரு விசையாய் உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மூன்றாம் வாரத்திலும் உங்களோட பாதத்திலே எங்களை கொண்டு வந்து நிலை நிற்க பண்ணினீனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களப்பா. எவ்வளோ ஆண்டவரே கர்த்தாவே, பயங்கரமான காரியங்களை நாங்கள் எங்கள் கண்குருடாக நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசய விதமாய் எங்களை ஆச்சரிய விதமாய் என் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னதமானவருடைய மறைவில் எங்களை ஒழித்து வைத்துக் கொள்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட வாழ்விலே நீர் செய்த எல்லா நன்மைகள், நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லாமோட பாதைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இம்மட்டும் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை தான் ராஜா. இம்மட்டும் நாங்கள் நிற்கிறோம் என்றால் அது உம்முடைய இரக்கம்தான்ப்பா. கிருபையாய் தயவாய் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களேப்பா. எங்களோட வெறுமையான நேரங்களில், நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எங்களை தூக்கி எடுக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வார்த்தை என்னும் மன்னாவால் எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களேப்பா. உங்களோட சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்பொழுதெல்லாம் உங்களோட சமூகத்தின் சந்தோஷத்தினால் எங்களை நிறைத்து கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற பாதையை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஏன் இவ்விதமாய் நடக்கிறது எங்களை நாங்களே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தெரியும் ஐயா, எங்களை அழைத்தவர் நீரையா, எங்களை வேறு பிரித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை முற்றுமுடிய வழி நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் அடங்கி இருந்து உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபை இன்னும் அதிகமாய் தந்தரல வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவனாய் நீங்கள் இருக்கிறபடியால் ஆண்டவரே, நீ உம்முடைய கொடுத்த எங்கள் வாக்கு தத்தங்களில் ஒரு நாளும் நீர் சோர்ந்து போவதில்லைப்பா. நீர் எங்களுக்கு என்று கிரியை நடப்பிக்கிற தேவனாய் நீ இருக்கிறபடியால் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா என்று தொற்று நோய் இல்லாமலே போகும்படியாய் தேவரீரோட வல்லமை நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாளில் பாதிப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவரீரோட கரத்தை நீர் எங்களுக்கென்று நீட்ட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களோட வல்லமை நீர் எங்களுக்கென்று வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களோட ஓங்கிய புயத்தை எங்களுக்கென்று நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் நம்மை உயிர்த்ததன் வல்லமை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாசர்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாதிப்புக்குள் இருக்கிற மக்களை இந்த காலவெளியில் நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோய் இல்லாமலே போகும்படியாய் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அக்கினி சுட்டெரிக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இங்க சென்னை பட்டணத்தின் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராகப்பா இந்த நோயின் தொற்று இல்லாமலே போகும்படியாய் தேவ கரம் நீட்டப்பட வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த கால வேளையிலே சுகமாக்கும் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகுகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிணி போக்குநாள் மருந்தாய் இருக்கிறபடியால் அந்த நோயின் தொற்று இல்லாமலே போகும்படியாய் தேவாக்கினி கடந்து வந்து சுட்டெரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன் இந்த கால வேளையில அப்பா தேவரீர் உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே இந்த நாளில விசேஷமாக ஆண்டவரே அநேக போதகர்மார்களை இழைந்து ஆண்டவரே இழந்து தவிக்கிற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கண்ணோக்கி பார்ப்பீராக நீரே அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை அந்த வேற்றிடத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் உம்முடைய கிருபை எங்களை ஆளட்டும் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை விளங்க பண்ணுங்கப்பா ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே தொடப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நீர் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஆண்டருடைய நாமத்துக்கு மகிமையாய் பாடல்களை பாடி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் இந்த காலவெளியில நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறபடியால் எல்லாருமாக ஆண்டருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடுவோம் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றும் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் நமக்கில்லையே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் நம்பிக்கை தளர்ந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் நம்பிக்கை தளர்ந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறினார்
வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் மனித நல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனித நல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றும் நமக்கில்லை வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றும் நமக்கில்லை சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் காலவுளனே ஆண்டவரே பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே இந்த காலவுளையில் அவரை பார்த்து நாம் சொல்வோமா ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தம் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கென்று அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் இந்த காலவெளியில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட அவருடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு நம் சோர்ந்து விடாதபடி இலக்கறுத்து விடாதபடி உங்களையும் என்னையும் அழைத்த அந்த ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து செயல்படுவோம் இந்த காலவெளியில் அவரை பார்த்து நாம் சொல்லுவோம் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர் ஒரு தாய் போல நம்மை தேற்றுகிறவரும் ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர் மீது இந்த காலவெளியில் முற்றிலுமாய் அவரை சார்ந்து இருக அவரை பற்றி கொண்டு இன்னும் நாம் அவருக்காக எழும்பி நிற்போம் இந்த காலவெளியில் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோமா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நம் நேசு அவர் பொறித்தன்னை நினைப்பவரே
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல்
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்னையே உம் கண்கள் கண்டதே உயர்ந்த வாழ்வையே மெய்யாக மாற்றினீ மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்
மட்டுமாக ஆண்டவரே நாங்கள் பண்ணின ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்பட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உடைய நேசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அந்த நேசத்திலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்க உங்களுடைய கிருபைகள் எங்களுக்கு ஏராளமாய் தாங்கப்பா. நம் ராஜா, கல்வாரி சிலுவையினால் நீர் சம்பாதித்து கொடுத்த இந்த விலையேற பற்ற அந்த அன்பை நாங்கள் இன்னும் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாங்க ராஜா. நாங்கள் சோர்ந்து விடக்கூடாதப்பா, நாங்கள் இலக்கறுத்து விடக்கூடாதப்பா. இந்த நாளிலே நாங்கள் பாடின அந்த ஒவ்வொரு பாடல்களின் மூலமாக நீங்கள் மகிமைப்பட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னத்தினால் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிற அந்த ஒரே அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாங்கள் அற்பமாக எண்ணிவிடாதபடிக்கு அந்த ஒரே அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள அந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு இன்னும் கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்களோட நாமம் எங்களிலே மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. இந்த காலை ஆராதனையிலே இம்மட்டுமா நீர் மகிமைப்பட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக ஆண்டவரே ஜனங்கள் தொடப்படும்படியாக ஆசீர்வதிக்கப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த காலை வேளையிலே எங்களுக்கென்னு நீங்கள் வைத்திருக்கிற அந்த மண்ணாவை நாங்கள் உட்கொள்ளக்கூடிய மக்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவ நாமம் எங்களிலே மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை இன்னும் அதிகமாய் ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஆவியானவரே, உம்முடைய பலத்தினால் எங்களை நீர் இடை கட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஃபாதர்ஸ் டே ஆண்டவரே அவர்களை நீர் இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, பரம தகப்பனாகிய நீர் அவர்களை இன்னும் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை ஏராளமாய் தந்து அவர்களை இன்னும் நீ நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் ஒருவரையும் பாதுகாத்து சுகமாய் தங்க பண்ணுவீராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய சுகத்துக்காக ஒரு நாளும் ஜெபிக்கிறேன். கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் மூன்றிலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய கிருபையும் விளங்க பண்ணுவாராக. இந்த நாட்களிலே அதிகமாய் எங்கு பார்த்தாலும் துர்ச்செய்திகள், எங்கு பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் மரண செய்திகள். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை நமக்கு தெரிந்த அநேகர் இந்த உலகத்தில் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது. எனவே உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். தமிழ் வேதத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆங்கில வேதத்திலே ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ, அதாவது உங்களையும் என்னையும் உள்ளங்கையிலே அவர் செதுக்க வைத்திருக்கிறார். வரைந்திருக்கிற ஒன்று அழிக்கப்படும், ஆனால் செதுக்கப்பட்ட ஒன்று அழிக்கப்படாது. யூ ஆர் என்கிரேவ்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய கரத்திலே நீங்களும் நானும் அன்பார்களே
அவருடைய உள்ளங்கையிலே அதாவது நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை செதுக்கியிருக்கிறார். ஏன் உள்ளங்கை என்று சொன்னால் அடிக்கடி பார்த்துக் கொள்வதற்காகத்தான். அல்லாவிட்டால் வேறெங்கயா சொல்லியிருக்கலாம், என் முகத்திலே வைத்திருக்கிறேன், அதாவது என் உள்ளத்திலே இல்லை என்பாருடைய என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அர்த்தம் என்னவென்றால் உன்னை எப்போதும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே நம்மையே நோக்குகின்ற ஒரு கர்த்தர். இந்த நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஆறுதல் இல்லை, தேர்தல் இல்லை. எங்கு பார்த்தாலும் ஆரம்பத்தில் சொன்னது போல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வியாதியினாலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அலறலின் சத்தம், துக்கத்தின் சத்தம், கண்ணீரின் சத்தம், அதாவது ஒரு புலம்பலின் சத்தம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 40:1 முதல் வார்த்தை இப்படி சொல்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அதாவது ஆங்கில பேசணும் இப்படி சொல்கிறது, கம்ஃபர்ட் மை பீப்புள். இந்த வார்த்தையினுடைய கருத்து என்னவென்றால் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆற்றுகிற கர்த்தர். அன்பானுடைய இந்த உலகத்திலே அநேக நம்மை ஆற்றலாம், கணவன் மனைவி பெற்றோர் உறவுகள் நண்பர்கள். அந்த அந்த ஆறுதலிலும் தேர்தலிலும் அதாவது ஒரு முழுமை இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார் ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறார், ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் மை பீப்புள். நாட்களிலே அன்பான தேவ பிள்ளையே உன் நிலைமை எனக்கு தெரியாது, நீ கடந்து போகிற கண்ணீரின் பாதை, நீ கடந்து போகிற தனிமை, நீ கடந்து போகிற வேதனை, நீ கடந்து போகிற அந்த இல்லாமை. அநேக குடும்பங்களிலே வேலை வாய்ப்பு இல்லை, அநேக குடும்பங்களிலே அடிப்படை தேவை சந்திக்கப்பட முடியவில்லை, அநேகருக்கு அந்த அந்த மாதத்தினுடைய வாடகை தரப்பட முடியவில்லை, பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை. எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை ஆற்றுகிறேன், என் ஜனத்தை தேற்றுகிறேன். எங்கே இல்லாத நேரங்களிலே வித்தியாசமான சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார். அந்த அதாவது அந்த 2 போர் முடிந்தது. அன்பான தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நம்மங்கள். ஏசாயா 40:2 போர் முடிந்தது. அப்படியானால் தேவன் சொல்கிறார் அந்த அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அது மட்டுமல்ல கர்த்தரின் கையில் உங்கள் ரட்சிப்பு அடைந்து தீர்ந்தது. என்னுடைய வார்த்தை போர் முடிந்தது. நம்புங்கள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற உள்ளான போர், வெளியான போர், சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத, யாருக்கும் புரியாத, சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த உள்ளத்தின் போராட்டங்கள், தேவன் சொல்கிறார் அதின் போர் முடிந்தது. நாட்களிலே அதாவது யுத்தங்களையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட தேவன் சொல்கிறார் உங்களுடைய போரை அவர் முடித்து சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், உலகம் ஆற்றுகிறது, நண்பர்கள் ஆற்றுகிறார்கள், உறவுகள் ஆற்றுகிறது, எல்லாரும் ஆற்றுகிறார்கள். ஆனால் அந்த அவர்கள் ஆற்றுகிற, அவர்கள் தேற்றுகிற அந்த தேற்றறவிலே ஒரு அதாவது முழுமையான உண்மை இல்லை. சிலங்களிலே ஆற்றுவது போல வருவார்கள், ஆனால் நம்மை குத்தி காண்பிப்பார்கள். ஆற்றுவது போல வருவார்கள், உள்ளுக்குள்ளே அவளுக்கு ஒரு சந்தோஷம். அன்பான தேவ பிள்ளையே, ஆனால் தேவன் அப்படி இல்லை, உனக்காக பரிதவித்து உனக்காக காரியங்களை செய்கிறவர். எசேக்கியேல் 16 சொல்கிறார், உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையும் செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் பிரியமாயில்லை. அப்படியானால் உனக்காக பரிதவிக்கிறவர், உனக்காக இயங்குகிறவர். அவர் சொல்கிறார், உனக்காக என் இருதயம் பொங்குகிறது. அன்பா யோசேப்பு தன் சகோதரருக்காக பொங்கி அழுதான், ஆனால் அந்த யோசிப்பை விட இவர் பெரியவர். அவர் உனக்காக எனக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர், நாம் கடந்து போகிற அந்த இருளான வாழ்க்கைகளை அவர் அவருடைய இருதயம் பொங்குகிறது. இதனாலே தேவன் கொடுக்கிற ஒரு 7 விதமான தேர்தல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிறேன். God comforts. அன்பானுடைய நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் சொல்கிறார், நான் என் ஜனத்தை ஆற்றுகிறேன், என் ஜனத்தின் காயங்களை நான் போக்குகிறேன். இந்த உலகம் காயப்படுத்துகிற ஒரு உலகம். அன்பானுடைய உறவுகளிலே காயங்கள், உண்மை குடும்பங்களிலே காயங்கள், அதாவது காயப்படுத்துவதே சில பேருக்கு ஒரு ஊழியம். ஆனால் தேவன் சொல்கிறார், காயப்படுத்தப்பட்ட உலகத்திலே உன் காயங்களை கட்டுகிற நல்ல சமாரியன். அவர் சொல்கிறார், நான் காயம் கட்டுவதல்ல, நானே உனக்கு மருந்தாயிருக்கிறேன். அதனால இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். ஒரு 7 தேவன் கொடுக்கிற ஒரு 7 ஆறுதல் தேர்தல் எப்படிப்பட்ட ஆறுதல்? உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, உறவுகள் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, பணம் கொடுக்கிற ஒரு ஒன்று அல்ல. தேவன் கொடுப்பது நம்பர் 1 இஸ் அ டிவைன் கம்ஃபர்ட். அவர் யார் என்று சொன்னால் ஒரு தெய்வீக தேற்றரவாளன். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளாலே நம்மை தேற்றுகிறார், நம்முடைய ஜபங்களிலே நம்மை தேற்றுகிறார்,
ஒவ்வொரு செய்தியிலும் நம்மை தேற்றுகிறார். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது அந்த செய்தியிலே ஒரு மிகப்பெரிய ஆறுதல், ஒரு மிகப்பெரிய தேர்தல். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலத்துல வாழ்ந்த அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் டி தினகரன் அவருடைய செய்திகளிலே எத்தனை ஆறுதல். அன்பான எத்தனையோ நேரங்களிலே நான் உடைந்து போன நேரங்கள், மனம் கசந்து போன நேரங்கள். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். அன்பானவர்களே, வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைத்தேன். அந்த இரவு நேரங்களிலே தூங்க முடியாத நேரங்கள், ஒவ்வொரு நிமிடங்களையும் அப்படியே எண்ணிக்கொண்டிருப்பேன். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அந்த நாட்களிலே அவருடைய செய்திகள், அவருடைய பாடல்கள் அன்பானவர்களே என் காதுக்கு மட்டுமல்ல, என் மனதுக்கும் என் சரீரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் தேர்தலையும் தந்தது. இன்றைக்கும் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே அப்படியானால் ஒரு மனிதனுடைய வார்த்தை தேற்ற முடியுமானால், வானாதி வானங்களை படைத்தவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர், உங்கள் சூழ்நிலைகளையும் என் சூழ்நிலைகளையும் அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அவர் சொல்லுகிறார், என் ஜனம். அன்பானவர்களே, என் ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? ஆற்றப்பட வேண்டும், என் ஜனம் தேற்றப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை தேற்றுவதில் உன்னை விட அவருக்கு அக்கறை, உன்னை தேற்றுவதில் உன்னை விட அவருக்கு பொறுப்பு, உன்னை தேற்றுவதில் உன்னை விட அவருக்கு ஆதங்கம் ஆசை உண்டு. அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை நான் தேற்ற விரும்புகிறேன், என் ஜனத்தை ஆற்ற விரும்புகிறேன். நம்பர் 1 இஸ் அ டிவைன் கம்ஃபர்டர். அவர் யார்னு சொன்னால், ஒரு தெய்வீக தேற்றரவாளன். அன்பான தேவ பிள்ளையே, தெய்வீக தேற்றரவாளன் இன்றைக்கு இந்த செய்தியிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலைகள், உன் இல்லாமை, உன் வெறுமை, உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, உன் அழுகையின் பள்ளத்தாக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம். அன்பானவர்களே, நன்மை செய்து சோர்ந்து போய், நன்மை செய்து ஏமாற்றப்பட்டு, நன்மை செய்து அதற்கு பதிலாக துரோகத்தை சம்பாதித்த இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே தேவன் சொல்கிறார், ஐ கம்ஃபர்ட்ஸ் யூ, நான் உன்னை ஆற்றுகிறேன். இந்த உலகத்திலே காயப்படுத்துகிற மக்கள் ஏராளம். வார்த்தைகளாலே இன்றைக்கு, அதாவது நெகேமியாவின் காலத்திலே கையெழுத்து போடாத, அத கையொப்பமிடாத கடிதங்களாலே நெகேமியாவை அன்றைக்கு ஜனங்கள் பயமுறுத்தினார்கள். இன்றைக்கும் எத்தனை ஊழியக்காரருக்கு அவர்களை காயப்படுத்துகிற மக்கள் ஏராளம். என்னை கேட்கிற அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஒரே ஒரு வேண்டுகோள், யாருக்கும் நீங்கள் மருந்தா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, யாரையும் காயப்படுத்தாதருங்கள். ஒருவேளை காயம் கட்ட முடியவில்லை, பரவாயில்லை, அன்பு கூர்ந்து கனவிலும் யாரையும் காயப்படுத்தாதிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், காயப்படுத்தப்படுகிற நீங்கள் கட்டாயம் ஒரு காலத்தில் காயப்படுத்தப்படுவீர்கள். இயேசு பூமியிலே காயம் கட்டுகிறவராய் வந்தார். அன்பானவர்களே, நசல் கொண்டதையும் ஊனமானதையும் கண் போனதையும் அவர் காயம் கட்டுகிற கர்த்தர். நாளிலே அன்பான தேவ ஊழியர்களே, உங்கள் ஊழியம், என் ஊழியம், எச்சரிப்பது நல்லது, ஆலோசனை கொடுப்பது நல்லது, அதே வேளையிலே ஆற்றும் ஊழியம், தேற்று மொழியம். அவர் சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அன்பு ஊழியர்களே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தாமே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. அன்பான் அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்க பீடம் கற்களை எரிகிற இடமல்ல. அன்புக்குரிய பிரசங்க பீடம் ஒரு மனிதனை ஆற்றும் இடம், ஒரு மனிதனை தேற்றும் இடம். புல்பிட் இஸ் நாட் எ பிளேஸ் டு த்ரோயிங் தி ஸ்டோன்ஸ், கற்களை எரிகிற இடமல்ல. அன்பானுடைய பிரசங்க பீடம் என்பது காயம் கட்டுவது. புல்பிட் என்ற வார்த்தை திரையிலே பாருங்கள், புல் சம்படி ஃப்ரம் த பிட், அதாவது புல்பிட் என்ற வார்த்தையின் பொருள் புல் சம்படி ஃப்ரம் த பிட், அழுகையிலிருந்து, பள்ளத்தாக்கிலிருந்து, கண்ணீரிலிருந்து, வேதனையிலிருந்து ஒருவனை தூக்கி எடுப்பதுதான் புல்பிட். எனவே உங்கள் புல்பீட்டை சுயலாபத்துக்காக, அதாவது சொந்த லாபங்களுக்காக, ஜனங்களை அதாவது வசீகரப்படுத்துவதற்காக அல்ல. உங்கள் புல்பிட் It should be pull somebody from the pit. பாவத்திலிருந்து, வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, வியாதிலிருந்து உங்கள் செய்தி தூக்கி எடுக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். இரண்டாவது, அவருடைய தேற்று எப்படிப்பட்டது? அவருடைய தேற்றுதல், அவர் சொல்கிறார், நான் தாயை போல. ஏசாயா புஸ்தகம் 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒரு தாய், பால் கொடுக்கிற ஒரு தாய், அன்பானவர்களே, அவளுடைய மனம் இலகினது. என்னதான் அந்த பிள்ளை தவறு செய்தாலும், என்னதான் அந்த பிள்ளை அவளை அன்பு கூறாவிட்டாலும், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டெண்டர், தாயை போல. அடிக்கடி வேதத்தில் வாசிக்கிறோம், அன்பானவர்களே, தாயை போல நேசிக்கிற ஒரு தகப்பன் அவர். அவர் சொல்கிறார், ஒரு தாய் உங்களை
தேற்றுவது போல அன்பானவளே தனக்கு ஆகாரம் இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கிறவள் தான் பசியாயிருந்தாலும் தன் பிள்ளையின் பசி ஆற்றுகிறவர் தான் துக்கமாயிருந்தாலும் தன் பிள்ளை சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவள் அன்பானவளே அதைத்தான் தாயை போல தேவன் சொல்கிறார் அவருடைய கம்ஃபர்ட் எப்படிப்பட்டது இஸ் அ டெண்டர் அதாவது அன்பானவளே உன் குறைகளை பார்ப்பதில்லை உன் குற்றங்களை பார்ப்பதில்லை உலகத்தில் சொல்லுவார்கள் தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் ஒரு தாய் தன் பிள்ளையை குற்றப்படுத்தும் போது எந்த தாயும் தாங்கிக் கொள்வதில்லை அவன் தவறே செய்திருந்தாலும் அவள் சொல்லுகிற வார்த்தை என் பிள்ளையைப் போல ஒரு பிள்ளை உலகத்திலே இல்லை அன்பானவளே தாயை போல நான் என் வாழ்க்கையிலே இதை சொல்லும் போது என் தாயை நினைக்கிறேன் அன்பானவளே அவள் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் இயேசுவை படிப்பறியாத என்னுடைய தாய் ஆனால் எனக்கு அறிவு தெரிந்து அன்பானவளே நான் சாப்பிட்ட பிறகுதான் இத்தனை ஆண்டுகள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் மரித்தார்கள் இத்தனை ஆண்டுகளாகியும் நான் சாப்பிட்ட பிறகுதான் அவர்களே சாப்பிடுவார்கள் அதே போலத்தான் என்னுடைய தகப்பனால் சாப்பிட்ட பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க என் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் அவங்களே சாப்பிடுவாங்க நான் அடிக்கடி அவளை யோசித்து பார்க்கிறேன் அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆனால் நல்ல பண்புகளை உள்ள ஒரு தாயார் நான் அடிக்கடி என் தாயை யோசிப்பது உண்டு அதனாலதான் அவருடைய ஜப கூடுகையில நான் எழுதினேன் நீயோ எல்லாவற்றுக்கும் மேலானவள் அன்பானவளே மூன்று அதாவது மருமகள் ஒரு மருமகள் கூட அதாவது அவள் சண்டையிட்டதே இல்லை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே அதாவது ஒரு டெண்டர் என் அடிக்கடி இதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது சில நேரங்களிலே என்னோடு வாதம் பண்ண வருவார்கள் சண்டையிட சில பேர் வருவார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கும் உணவளிக்கிற ஒரு தாய் அவங்களுக்கு தெரியாது எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சண்டை போட வந்திருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட சண்டை போட வந்திருக்கிற ஆளையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுற ஒரு அருமையான தாயார் நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த உலகத்தின் தாய்க்கே அந்த டெண்டர்னஸ் அந்த இளகிய மனம் இருக்குமானால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் தாயினும் மேலானவர் எனவேதான் திருமறை சொல்கிறது அவர் தாயுமானவர் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர் தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற ஒரு கர்த்தர் எத்தனையோ பாடல்கள் அவர் அதாவது அவர் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே ஒரு தாய் தேற்றுவது போல ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றும் ஒரு கர்த்தர் நம்முடைய இல்லாமையின் மத்தியில் ஏழ்மையின் மத்தியில் நம்முடைய வறுமையின் மத்தியில் அதாவது கொடுத்தாதான் தாய் இல்ல கொடுக்காவிட்டா கூட அவ தாய் தான் அன்புக்குரிய இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தன் பிள்ளைகள் அதாவது முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட தாய் கூட தன் பிள்ளைகளை குற்றப்படுத்துவதில்லை அவள் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன சூழ்நிலையோ அவன் சூழ்நிலை அப்படியா நான் இங்க இருக்கிறேன் அப்ப கூட தன் பிள்ளையை குற்றப்படுத்துவன் என்கிற அந்த எண்ணம் அந்த தாய்க்கு வரவில்லை அந்த அந்த அவனை நாம் சில கடிந்து பேசும்போது வேண்டாயா அவன் பையன்யா யோசித்து பாருங்க அவன் துன்மார்க்கன் அவன் அதாவது தன் தாயை அதாவது சற்று கூட கவனிக்காதவன் ஆனால் அவனை குறித்து சற்று கடினமாய் சொல்லும் போது அந்த தாய் சொல்லுகிறார் வேண்டாயா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி யோசித்து பாருங்க ஒரு தாயினுடைய மனது என்ன அவன் குற்றவாளியா இருந்தாலும் கூட அந்த குற்றத்தை மறைத்து அவனுக்காக பிரதவிக்கிற ஒரு தாய் In English, he is a tender comforter. அவர் யார் என்று சொன்னால் தாயை போல உன்னை தேற்றுகிற ஒரு கர்த்தர் தாயை போல உன்னை ஆற்றுகிற ஒரு கர்த்தர் அன்பானுடைய நாளிலே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உலகத்தின் தாய் இல்லாமல் இருக்கலாம் இந்த எல்லாருக்கும் இவர் தாயுமானவர் அவர் சொல்லுகிறார் ஒருவேளை அம்மா என்று அழைக்க இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு தாய் இல்லாவிட்டாலும் இவரை அம்மா என்று கூப்பிடுங்க இவரே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் கடினமான நேரங்களிலும் இருளான நேரங்களிலும் வாழ்க்கையின் அதாவது புரிந்து கொள்ள முடியாத நேரங்களிலே ஒரு தாயை போல அதாவது அதற்கு வயது தேவையில்லை நீங்கள் முதியவராயிருந்தாலும் அன்பானவளே அந்த முதியவருக்கும் ஒரு தாயை போல சில குடும்பங்களிலே நான் பார்க்கிறேன் சில மனைவிகளே தாயை போல இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆனால் இந்த காலை இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார் ஒரு மனைவியை விட ஒரு தாயை விட நான் மேலானவள் வசனத்தை திரும்ப படிப்பார்கள் கேளுங்கள் 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் அதனுடைய ஒரு தாய் தேற்றுவது போல அன்பார்களே நாம் எல்லாரும் அந்த பருவத்திலிருந்து இந்த பருவத்தில் வந்திருக்கிறோம் எனக்கு தெரியும் என் தாய் என்னை தேற்றின விதங்கள் என் தாய் என்னை நடத்தின விதங்கள் அப்படியே எல்லாருக்கும் அனுபவம் உண்டு அன்புக்குரியவர்களே எந்த ஏழ்மையா இருந்தாலும் எவ்வளவு வறுமையா இருந்தாலும் எனக்கு தெரியும் என் தாய் பட்ட அந்த கடினமான கஷ்டங்கள் என் தாய் பட்ட அந்த பாடுகள் எனக்கு நன்றாய் தெரியும் ஆரம்பத்திலே சொன்னேனே நான் சாப்பிட்ட பிறகு அவள் சாப்பிடுவார்கள்
சொல்ல விரும்புற உண்மை என்னவென்றால், தாயும் ஒரு தாய்க்கே அந்த பரிவு, ஒரு தாய்க்கே அந்த பாசம், ஒரு தாய்க்கே அந்த இரக்கம் இருக்குமானால் இந்த நம்முடைய ஆண்டவர் தாயும் மேலானவர். மூன்றாவது எப்படிப்பட்ட தேர்தவர் கொடுக்கிறார்? மூன்றாவது சொல்லப்படுறது சங்கீதம் 119:76, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. வசனம் சொல்லுகிறது மூன்றாவதாக அவருடைய அவர் தேர்தல் எப்படிப்பட்டது? இரக்கமுள்ள தேர்தல். ஆங்கிலத்தில் எப்படி போடுறது? மெர்சிஃபுல் கைண்ட்னஸ். அதாவது எப்படி தேற்றுகிறார்? திருமுறை வசனத்தை நீங்கள் திரையிலே பாருங்கள். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தேற்றுகிறது அன்பானுடைய. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றும். பணம் தேற்றாது, உறவுகள் தேற்றாது, உலகத்தினுடைய எதுவுமே நம்மை தேற்றாது. பட் இஸ் லவ்விங் கைண்ட்னஸ் வில் கம்ஃபர்ட் யூ எவ்ரி டே. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய கிருபை நாள்தோறும். எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நீ செய்ய வேண்டிய முதலாவது ஜபம் என்னவென்றால், தேவனே இந்த நாளிலே உங்களுடைய கிருபை என்னை பாதுகாப்பதாக. அந்த கிருபையிலே ஏராளம் இருக்கிறது, ஆனால் அந்த கிருபையில என்ன இருக்கிறதா? அந்த கிருபையிலே அவருடைய இரக்கம், அவருடைய தேர்தல். இஸ் லவ்விங் கைண்ட்னஸ். அதாவது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய அந்த இரக்கத்திலே ஆறுதல் உண்டாம். ஆங்கிலத்தில் படிக்கிற கேளுங்கள், இஸ் கைண்ட்னஸ் டு கம்ஃபர்ட் மீ. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் உன்னை ஆற்றுமாம் தேற்றுமாம். எனவே அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது. அப்படியானால் காலைதோறும் உன்னை தேற்றுகிற கர்த்தர், காலைதோறும் உன்னை உன் வாழ்க்கையை அரவணைக்கிற கர்த்தர், ஆற்றும் கர்த்தர், தேற்றும் கர்த்தர். பல நேரங்களிலே ஆண்டவரை மறந்த நேரங்கள் உண்டு, மறுதளித்த நேரங்கள் உண்டு, வேதம் வாசிக்க தவறி நாட்கள் உண்டு, ஜெபிக்க மறந்த நேரங்கள் உண்டு, ஆலயத்தை மறந்த நேரங்கள் உண்டு, ஊழியனை மறந்த நேரங்கள் உண்டு. ஏன்? வாக்கு தத்தலை மறந்த நேரங்கள் உண்டு. பல நேரங்களிலே காணிக்கை செலுத்துவதிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி, அன்பு கூறுவதிலே தோல்வி, ஆண்டவருடைய ஊழியத்திலே தோல்வி. இத்தனை தோல்வி மத்தியிலும் இஸ் லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய இரக்கம் அன்பானுடைய நம்மை தேற்றுகிறது. அந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். அவருடைய இரக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது. முதலாவது சொன்னேன், இஸ் அ டிவைன் கம்ஃபர்டர், அவர் ஒரு தெய்வீக தேற்றரவாளர். இரண்டாவது சொன்னேன், இஸ் அ டெண்டர் கம்ஃபர்டர், ஒரு தாயை போல இலகிய மனது. அன்பானவர்களே, உங்களை பார்த்து என்னை பார்த்து பரிதபிக்கிறார். அவர் சொல்கிறார், உனக்காக என் இதயம் பரிதபிக்கிறது, உனக்காக இந்த இதயம் இலகி போகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அந்த கெட்ட குமாரனுடைய சரித்திரத்திலே ஆஸ்திகளை அழித்தவன், எல்லாவற்றையும் விற்று போட்டவன், ஆனால் அவன் தூரத்திலே கண்டவுடனே ஓடி வந்து அணைத்துக் கொண்டு அவன் செய்த ஒரு தவறுகளை கூட அவன் சுட்டி காண்பிக்கவில்லை. அதான் டெண்டர். அன்பார்களே, தாயினும் மேலான ஒருவர் நம்முடைய ஆண்டவர். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், இஸ் அ மெர்சிஃபுல் கம்ஃபர்டர், அவர் யார் என்று சொன்னால் இரக்கங்களின் தேவன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கம் என்னுடைய கிருபை நாள்தோறும் உன்னை தேற்றும். அன்பார்களே, இந்த வார்த்தையை படியுங்கள், இந்த வார்த்தை உங்களை தேற்றும். வார்த்தைகளை நாள்தோறும் கேளுங்கள். இந்த உலகத்தில் அலசடிப்படுகிற உலகம், பிஸி வேர்ல்டு, இந்த பிஸி வேர்ல்டில் எந்திரமான உலகத்தில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த வார்த்தை நாள்தோறும் உங்களை தேற்றும். நான்காவது குறிப்பு, இவர் யாரு சொன்னால், அதாவது ஏற்ற நேரத்தில் நம்மை தேற்றுகிற கர்த்தர். எப்படி தேற்ற வேண்டும், எப்பொழுது தேற்ற வேண்டும், யாரை தேற்ற வேண்டும்? இன் இங்கிலீஷ், டைம்லி கம்ஃபர்டர், ஏற்ற நேரத்தில் நம்மை தேற்றுகிற கர்த்தர். ஏசாயா புஸ்தகம் 51:3, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது டைம்லி கம்ஃபர்ட்ஸ். அதாவது அவருடைய கருத்து என்னவென்றால், வனாந்திரம் ஆங்கிலத்தில் வேஸ்ட், பாழான இடம், இது இஸ் எ வேஸ்ட். ரெண்டாவது வனாந்திரம் டெசர்ட், யாருக்குமே பயனில்லை. திரும்ப சொல்லுகிறேன், பாழானது, இட் டோட்டலி வேஸ்ட். இரண்டாவது வனாந்திரம், பயனற்ற இடம். இரண்டாவது உபயோகம் இல்லாத இடம், யாருக்கும் பயன்பாடு இல்லாத இடம். தேவன் சொல்கிறார், உபயோகமற்ற
பயன்பாடு இல்லாத வீணாய் போன உன் வாழ்க்கையை தேத்த விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தில் சொல்லுவார்கள் நீ வீணாய் போனவன், உனக்கு வாழ்க்கை தேவையில்லை, உனக்கு நன்மை தேவையில்லை. தேவன் சொல்கிறார் யாரை தேற்றுகிறாராம், எப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற மனிதரை தேற்றுகிறாராம், பாழான இடத்துல த பிளேஸ் ஆஃப் வேஸ்ட், இரண்டாவது வனாந்திரமான த பிளேஸ் ஆஃப் டெசர்ட். இந்த நாளில என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானது பிள்ளையே, உலகம் சொல்லியிருக்கலாம் யுவர் வேஸ்ட், இல்லை அன்பானுடைய, இந்த வேஸ்ட் தான் கர்த்தர் பெஸ்டாய் மாற்ற விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் செய்கிறாராம். திரும்ப சொல்லுகிறேன், யாருக்கு ஆறுதல், படித்தவனுக்கு அல்ல, பட்டதாரிகளுக்கு அல்ல, பக்தி உள்ளவனுக்கு அல்ல. இந்த பூமியிலே உலகம் சொல்கிறது உன் வாழ்க்கை பாழாயிற்று, உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிற்று, கடலிலே கண்ணீரிலே மூழ்கி இருக்கலாம், சமுதாயம் உனக்கு ஒரு முத்திரை குத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார் பாழாய் போனாயோ, எந்த இடத்துல நீ வனாந்திரமா இருந்தாயோ அந்த இடத்துல நான் வந்து உனக்கு ஆறுதல் செய்வேன். யோசித்து பாருங்கள், பாழான இடத்துல எனக்கு ஆறுதல் செய்ய யாரும் இல்லை. ஏனென்றால் அன்பர்களே, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தம் கொண்டாடும், பானையிலே சோறு இல்லை என்றால் பூனையும் சொந்தம் கொண்டாடாது. வேதம் சொல்கிறது அவனுடைய ஆஸ்தி செலவழித்த பின்பு எல்லாரும் அவனை விட்டு ஓடி போன. இப்படிப்பட்ட உலகத்துல பாழான இடம், இரண்டாவது வனாந்திரமான இடம், அந்த இடத்துல அவர் வந்து எனக்கு ஆறுதல் செய்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன், அன்பர்களே, இருக்கும் போது 1000 பேர் இருப்பார்கள், நீ சிரிக்கும் போது 1000 பேர் சிரிப்பார்கள், ஆனால் அழும் போது நீ மட்டும் தனிமையில் அழ வேண்டும். தேவன் சொல்கிறார் அந்த இடத்துல நான் வந்து உனக்கு ஆறுதல் செய்வேன். எப்படிப்பட்ட இடம், ஆரம்பத்தில் சொன்னேன் பாழான இடம், இரண்டாவது வனாந்திரமான இடம். அதை சொல்லுகிறார் அந்த இடத்துல வந்து அவர் ஆறுதல் செய்து என்னத்தை தருவாராம், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தத்தையும் தருவார். அன்பர்களே, த டைம்லி கம்ஃபர்டர். திரும்ப சொல்லுகிறேன், அந்த இடத்துல ஆறுதல் இல்லை, ஆற்ற யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை, தனிமை, தவிப்பு, சஞ்சலம். அங்கே அழைத்தால் கூட வர ஆட்கள் இல்லை. ஒருவேளை நம்ம ஏளனம் பேசுகிற மக்கள், நீ அதாவது உப்பை சாப்பிட்ட தண்ணி குடிக்கணும், இதாவது உலகம் ஒரு தத்துவம் சொல்லுகிற உலகம், இந்த தத்துவங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் அதாவது நம்மை விளக்கி பாதுகாக்கிற கர்த்தர் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் தனிமை, உன் மனாந்திரம், உன்னுடைய அதாவது பாழான ஆங்கிலத்துல வேஸ்ட், வாழ்க்கையே வீணாகிவிட்டது, வாழ்க்கையே விரயமாகிவிட்டது, இத்தனை ஆண்டுகள் பாழாகிவிட்டதே, பரவாயில்லை. தேவன் சொல்கிறார் அந்த பாழான இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார் உன் வாழ்வை நான் ஆற்றுவேன், உன் வாழ்வை தேற்றுவேன். யாருக்கு? கர்த்தர் சியோனுக்கு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ் அ டைம்லி கம்ஃபர்டர். எனவேதான் லாசரு மரித்த அதாவது 4 நாள் ஆனாலும் கூட அந்த வீட்டுக்கு வந்து அவள் அழும்போது எவரும் சேர்ந்து அழுந்தார், அவர் கண்ணீர் விட்டார். யார் தெரியுமா? எழும்போது சேர்ந்து அழுகிற கர்த்தர் இஸ் அ டைம்லி கம்ஃபர்டர். அதாவது உன் நேரம் அறிந்து பக்தன் பாடினது போல ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை. ஏற்ற நேரத்தில் உன் நினைக்கலாம் எல்லாம் முடிந்து விட்டது, இல்லை அன்பான தேவ பிள்ளையே, ஒன்று முடியவில்லை. உன் வாழ்க்கையிலே பாழான இடத்துல தேவன் வந்திருக்கிறார், வெறுமையான இடத்துல தேவன் வந்திருக்கிறார், வனாந்திரமான இடத்துல யாரும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவுகள் இல்லை, கைப்பிடித்த மனைவி இல்லை, கரம் பிடித்த உன்னோடு கூட இருப்பேன், வாழ்விலும் தாழ்விலும் உன்னோடு இருப்பேன் சொன்ன கணவன் இல்லை, அன்பானவர்களே பெற்ற பிள்ளைகள் இல்லை, ஆனாலும் நாம் துணை என சொன்னவர்கள் உன்னை நற்றாற்றி விடும் போது ஆண்டு சொல்கிறார் ஐ ஆம் த டைம்லி கம்ஃபர்டர். ஏற்ற நேரத்துல அந்த நேரத்துல அதாவது அந்த சமயத்துக்கேற்ற ஒரு சகாயம் பண்ணுகிற ஒரு சகாயத்தின் ஆண்டவர் அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஆதரவு செய்வேன். 4, 5வதாக நான் சொல்ல காரியம் என்னவென்றால், அவருடைய அந்த ஆற்றும் திறமை, அவருடைய தேர்தலே நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். திரும்ப சொல்கிறேன் இஸ் அ சேவிங் கம்ஃபர்டர். நம்முடைய சில பேர் ஆற்றி போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க, அதாவது பரவாயில்லை நான் இருக்கிறேன் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் தர் இஸ் நோ சொல்யூஷன், தட் நோ ரெமடி. அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினாலே எனக்கு எந்த விதமான அதாவது வழியோ அதாவிட்டால் ரட்சிப்போ அதாவது அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தேவன் ஆற்றும் போது தர் இஸ் எ டோட்டல் சொல்யூஷன் ஃபார் எ டோட்டல் ப்ராப்ளம். திரும்ப சொல்லுகிறேன் உன் வாழ்க்கைக்கும் அதாவது முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான தீர்வு. உலகம் தருவது சொல்யூஷன், ஆனால் தேவன் தருவது ரெமடி. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், உலகம் தருவது நிவாரணம், தேவன் கொடுப்பது தீர்வு. இன்றைய அதாவது அமிர்தாஞ்சன் அதை சொல்லுகிறார்கள் உடனடி நிவாரணம், சரிடான் உடனடி நிவாரணம், அர்த்தம் என்ன? திரும்ப தலைவலி வரும். ஆனால் தேவன் கொடுப்பது நிவாரணம் அல்ல,
தேவன் கொடுப்பது தீர்வு. அவர் சொல்லுகிறார், நான் அவர் கொடுக்கிற தீர்விலே ஒரு மாபெரும் விடுதலை, அவர் கொடுக்கிற தீர்விலே ஒரு மாபெரும் ரட்சிப்பு. வாசித்து பாருங்கள், ஏசாய புஸ்தகம் 2:1-2. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். திரையில் இன்னொரு முறை பாருங்கள், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். நன்றாய் கவனிக்க வேண்டும். அதாவது என்னுடைய தவறுகள், என்னுடைய வீழ்ச்சி, என்னுடைய அறியாமை, என்னுடைய பின்மாற்றம், என்னுடைய ஜபக்குறைவு, என்னுடைய வேத வாசிப்பு குறைவு, திருமறை சொல்லுகிறது நீர் என் மேல் கோபமாயிருந்தீர். அன்பானுள்ளே, உலகம் அதாவது காரணம் இல்லாம கோபப்படும், ஆனா தேவன் காரணத்தோடு கோபப்படுவார். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தின் காரணம் கோபத்திற்கு காரணமே இருக்காது. குடும்ப உறவுகளிலே பாருங்களேன், காரணம் இல்லாத கோபம் மனைவிக்கு, காரணம் இல்லாத கோபம் புருஷனுக்கு, காரணம் இல்லாத கோபம் பிள்ளைகளுக்கு. இப்படி காரணம் இல்லாமல் கோபப்படுகிறவர்கள் இந்த உலக உறவுகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீர் என் மேல் அவர் எவ்வளவு கோபமாயிருந்தாலும் என்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை, சரியான ஒரு உறவு, சரியான நெருக்கம், சரியான ஒரு அர்ப்பணம், தந்தவரை மறந்து தந்தவைகளை அன்பு கூற ஆரம்பித்தது. ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னை தேற்றுகிறேன். எத்தனை அருமையான ஒரு தெய்வம். நான் தவறி போனாலும், நான் கீழே விழுந்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும், அன்பார்களே இது நமக்கு ஒரு லைசன்ஸ் அல்ல. ஆனாலும் உலகம் சொல்லும் பல நேரங்களில் நம்ம மனசாட்சி சொல்லுகிறது, நம்முடைய அறிவு சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்ட, ஆனால் தண்டனை. நல்லா கவனிக்க வேண்டும் அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேளுங்கள், அது ரொம்ப தவறு. அதாவது தேவன் என்னை தண்டிக்க விரும்பினால், நான் ஒரு காலத்திலே அவர் அறியாமல் இருந்தேன், 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவர் அறியாமல் இருந்தேன், என் மனம் போன போக்கிலே வாழ்ந்தேன், கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே. அன்றைக்கே என்னை தண்டிக்காத ஒரு தெய்வம் நான் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அவருடைய ஊழியக்காரனாய் மாறின பிறகு இன்றைக்கு என்னை தண்டிப்பாரோ? எனவே இது அடிக்கடி இந்த சத்துரு கொடுக்கிற ஒரு எண்ணம். தேவன் சொல்லுகிறார், அந்த வசனத்தை திரும்ப பண்ணீங்கள், உம்முடைய கோபம் நீங்கிற்று, ஆனால் அந்த கோபத்துக்கு பதிலாக என்ன தருகிறாராம்? உன்னை தேற்றுகிறாரா? இந்த நாளிலே அடிக்கடி உணர்ச்சிகள் சொல்லுகிறது, அடிக்கடி உன்னுடைய சத்துரு சொல்கிற வார்த்தை, நீ ஜெபிக்க லாய்க்கில்லாதவன், நீ அதாவது ஊழியம் செய்ய லாய்க்கில்லாதவன், நீ பாட லாய்க்கில்லாதவன், நீ சபைக்கு வர லாய்க்கில்லாதவன். ஆண்டவர் சொல்கிறார், 1000 கோபங்கள் உண்மையில் இருந்தாலும் அந்த கோபத்தை மாற்றி God comforts, உன்னை தேற்றுகிற ஒரு தெய்வம். யோசித்து பாருங்கள், மனுஷன் நம்ம மேல கோபப்பட்டா என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்ம கெட்டு போயிடணும், ஒண்ணுமில்லாம ஆயிடணும், அல்ல விட்டா இப்படியாவது ஏதாவது நமக்கு ஒரு தீமை வரணும் அப்படி நினைக்கிற உலகத்துல தேவன் சொல்கிறார், என்மேல் 1000 கோபங்கள் இருந்தாலும் என்னை தேற்றுகிற ஒரு தெய்வம். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பான கர்த்தருக்குள்ளே இஸ் எ சேவிங் கம்ஃபர்டர். அந்த என்னுடைய பின்மாற்றத்திலிருந்து, என்னுடைய அழிவிலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து, வசனம் சொல்கிறது அவர் என்ன செய்கிறாராம்? அவர் என்னை ரட்சிக்கிறாராம். ரெண்டு வசனத்துடைய கடைசி வார்த்தை, முதல் வசனம் சொல்கிறது தேவனே என் ரட்சிப்பு, ரெண்டாவது கடைசி வார்த்தை அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த நிலையில் நான் இருக்கிறேனோ, பாவத்திலிருந்து, அது அசுத்தத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தம் இருக்கிறது. விடுதலை, சுகம், பாதுகாப்பு, பழுதற்ற வாழ்க்கை, நித்திய மகிழ்ச்சி, நோயற்ற வாழ்வு, அன்பர்களே நிரந்தரமான வாழ்வு. இப்படி பல ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருக்கிறது. தேவன் உன்னை விடுவித்து, உன்னை பாதுகாத்து, உன்னை பண்படுத்தி, நித்திய வாழ்வை தந்து, ஆரோக்கியம் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, எந்த சூழ்நிலையிலே அவர் உன்மேல் கோபமாயிருந்தாலும் உன்னை தேற்றுகிற ஒரு கர்த்தர். திரும்ப அந்த வசனத்தை படிக்கிற கேளுங்கள், உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். நாளிலே அன்பானுள்ளே, ஒருவேளை உங்களுடைய குற்ற மனப்பான்மை, குற்ற உணர்வு, தேவன் என்மேல் கோபமாயிருக்கிறார், ஆனாலும் அந்த கோபத்தை மாற்றி அன்பானவளே தேவன் உன்னை ஆதரப்படுத்துகிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் நம்மை ஆதரப்படுத்தும் போது உலகத்திலே யாருடைய கோபம் நம்மை ஒன்றும் செய்யாது. எனவே தன் பக்தன் சொன்னான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அன்பான தேவ பிள்ளையே, தேவ கோபம் உன்னை விட்டு நீங்குவதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? தேவனே என்னை மன்னியும், தேவனே என்னை என் வாழ்க்கையை மாற்றும், அதே வாழ்க்கை
இருந்து கொண்டு நீங்கள் அன்பான தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் உன் வாழ்வு தெரியும், உன் நிலையில் தெரியும், உன்னுடைய பலவீனம் தெரியும், உன்னுடைய வாழ்க்கையின் தரம் தெரியும். ஆனாலும் சொல்லுகிறார், ஆனாலும் நான் என் கோபத்தை மாற்றி உனக்கு இரக்கம் செய்வேன். அன்பானுடைய ஆறாவது குறிப்பாக நான் சொல்ல நம்புகிறேன், அவர் எப்படி தேற்றுகிறார், அதாவது ஒரு மெய்ப்பனை போல. 23 சங்கீதம் 4 வசனம், எல்லாரும் தெரிந்த வசனம், சின்ன குழந்தை கூட மனப்படமா சொல்கிற வசனம், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒரு மெய்ப்பனை போல, ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு தகப்பனை போல, அன்பானவளே வறட்சியான இடம் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். எங்கே சத்துருக்களுக்கு முன்பாக, எங்கே வனாந்தரத்திலே, எங்கே பாழான இடத்திலே, தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். அது என்ன செய்வார், உன்னை, அதாவது வேதம் சொல்லுகிறது, உன்னை செம்மையான இடத்திலே புல்லுரங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடத்திலே உன்னை கொண்டு போகிறார். அது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த தேறுதல் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணும். அன்பான கர்த்தர்பிள்ளையே, உனக்கு கீழே ஒரு பசுமையான புல்வெளி, உனக்கு பக்கத்திலே அமர்ந்த தண்ணீர், உனக்கு முன்பாக ஒரு பந்தி, உனக்கு பின்பாக நன்மையும் கிருபையும், உன் மேல் ஒரு அபிஷேகம். God is a comforter just like a shepherd. ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை தேற்றுவது போல, அன்பானவளே அவருடைய எப்படி தேற்றுகிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றி, அவன் வசனம் எப்படி சொல்லுகிறது, நித்திய வீட்டிலே என்னை கொண்டு போகிறார், நீடித்த நாட்களால் என்னை அவர் திருப்தி ஆக்குகிறார். இதனாலே God comforts just like a shepherd, ஒரு மெய்ப்பனை போல தேற்றுகிற ஒரு கர்த்தர். கடைசியாக உன்னை சொல்ல முடிக்க விரும்புகிறேன், ஏசாயா புஸ்தகம் 61:1-2, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை செருக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 61:2 சொல்கிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற கர்த்தர். திரும்ப சொல்கிறேன், யாருக்கு ஆறுதல், துயரப்பட்ட அனைவருக்கும். திரும்ப சொல்கிற வசனத்தை திரையிலே பாருங்கள், 1, சிறுமைப்பட்டவர்கள், 2, இருதயம் நொறுங்குண்டவர்கள், 3, கட்டப்பட்டவர்கள், 4, சிறைப்பட்டவர்கள். அடுத்து இந்த வசனம் எப்படி சொல்கிறது, 3, துயரப்பட்டவர்கள். அடுத்து அதாவது ஒடுக்கப்பட்டவர், 3, ஒடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் என்ன செய்கிறாராம், ஆறுதல் செய்கிற கர்த்தர். திரும்ப சொல்லுகிறேன், சிறுமைப்பட்டவர்கள், 1 3, 2, நொறுக்கப்பட்டவர்கள், இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள், 3, காயப்பட்டவர்கள், 4, வேதம் சொல்லுகிறது, அதாவது துயரப்பட்டவர்கள், 3. அடுத்து இன்னொரு சொல்லப்பட்டிருக்கிறது, 3, ஒடுங்கி போனவர்கள், வாழ்க்கையிலே சமுதாயத்தினாலே சூழ்நிலையினாலே மக்களாலே ஒடுக்கப்பட்டவர்கள். அத்தனை பேருக்கும் 61:2 கடைசி வார்த்தை, அனைவருக்கும். ஆமென், அந்த வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறேன், அனைவருக்கும். அந்த வசனத்தை கம்ஃபர்ட்ஸ் ஆல், தேவன் சொல்கிறார், யாரோ ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு மட்டுமல்ல, இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, ஒருவேளை உன் வாழ்க்கையின் துயரம், உன் வாழ்க்கையின் சிறுமை, உன் வாழ்க்கையின் கண்ணீர், உன் வாழ்க்கையில் நீ ஒடுக்கப்படலாம், குடும்பத்தாரால், மனைவியால், கணவனால், பிள்ளைகளால், உறவுகளால், சொந்தங்களால் ஒடுக்கப்படலாம். தேவன் சொல்கிறார், ஐ வில் கம்ஃபர்ட், அந்த வசனம் சொல்கிறது, மை கம்ஃபர்ட் ஃபார் ஆல், என்னுடைய ஆறுதல் எல்லாருக்கும். தமிழிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற கர்த்தர். இந்தியாவில் வசிக்கிற 138 கோடி ஜனங்களுக்கும் ஆறுதல் செய்கிற கர்த்தர். நீங்கள் இந்துவானாலும், நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவரானாலும், இந்துவோ கிறிஸ்தவனோ, படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பறக்காரோ, அனைவருக்கும். அந்த வார்த்தையை திரையிலே பாருங்கள், அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஜாதி இன மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆறுதல் செய்கிற கர்த்தர். திரும்ப சொல்கிறேன், இவர் யார் என்று சொன்னால், ஆறுதல் செய்கிறவர். முதலாவது சொன்னேன், இஸ் அ டிவைன் கம்ஃபர்டர், தெய்வீக ஆறுதல். 2, அவருடைய ஆறுதல் எப்படிப்பட்டது, தாயை போல தேற்றுகிறவர். 3, அவருடைய தேற்று எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை நாள்தோறும் உன்னை தேற்றுகிறது. மெர்சிஃபுல் கம்ஃபர்டர். நான் சொல்ல விரும்புகிறேன், டைம்லி கம்ஃபர்டர், நேரம் அறிந்து, அதாவது பாழான இடத்துல, வனாந்திரம் இடத்துல, அந்த இடத்துல வந்து ஏற்ற நேரம் உனக்கு
உன்னை தேற்றுகிற ஒரு தெய்வம். ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன், அவர் தேற்றும் போது அதிலிருந்து ஒரு மாற்று வழி, அதிலிருந்து ஒரு விடுதலை, அதிலிருந்து ஒரு தீர்வை உனக்கு கொடுக்கிறார். எதில் இருக்கிறாயோ அதிலிருந்து எ டோட்டல் ரெமெடி ஃபார் எ டோட்டல் ப்ராப்ளம். ஆறாவதாக சொல்ல விரும்புகிறேன், அவர் தேற்றும் போது உன் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். எப்படி சந்திக்கிறாராம்? கீழே பசுமையான புல்வெளி என்று சொன்னேன், அமர்ந்த தண்ணீர், பந்தி, நன்மையின் கிருபையும், உன் மேல் ஒரு அபிஷேகம். கடைசியாக சொல்லப்போகிறேன், இது யாருக்கு? அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆற்றும் தெய்வம், தேற்றும் தெய்வம். இதனாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, ஆறுதல் இன்றி, தேர்தல் இன்றி, ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை. இந்த உலகம் காயப்படுத்தும் உலகம். இந்த காயப்படுத்துற உலகத்துல உன் காயங்களை கட்டுகிற மட்டுமல்ல, அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஒரு முழுமையான தீர்வுக்கும் ஆற்றி தேற்றி அரவணைக்கும் ஒரு தெய்வம் நாளில உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைப்பாராக. உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபி எனெல்லாம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு அமைத்து வைக்கிறோம். ஆற்றும் தெய்வம், தேற்றும் தெய்வம், அரவணைக்கும் தெய்வம், மெய்ப்போர் ஒரு தெய்வம் இல்லையே ஆண்டவரே, மெய்ப்போர் நேசர் இல்லையே. காயப்படுத்துகிற உலகத்தில் எங்கள் காயங்களை கட்டுகிறவரே, தூற்றி திரிகிற உலகத்தில் எங்களை தேற்றுகிறவரே, த டைம்லி கம்ஃபர்டர் ஆண்டவரே. வேஸ்டான வாழ்க்கை, பாழான வாழ்க்கை, வனாந்திரமான வாழ்க்கை, அந்த இடத்துல வந்து ஆண்டவரே எங்களை தேற்றுகிறீரே. எங்களால் ஒரு நன்மையும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற எங்களை வந்து தேற்றுகிறீரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாயை போல ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல தேற்றுகிறீர். நீ தேற்றும் போது எ டோட்டல் ரெமெடி. உம்முடைய தேர்தலில் வெறும் வார்த்தை அல்ல ஆண்டவரே, அதில் செயல் இருக்கிறது. உம்முடைய சித்தம் மட்டுமல்ல, யூ மேக்ஸ் த வே, வழிகளை உண்டு பண்ணுகிறீர். கடைசியாக நான் படித்தோம், எல்லா அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற கர்த்தர். எச்சரி யாரெல்லாம் கேட்குறாங்களோ, ஆறுதல் இல்லாமல் வாழ தெரியல, வாழ முடியல, வாழவே இல்லை, வாழ முடியுமா என்கிற சூழ்நிலை இருக்கிற நம்முடைய மக்களுக்கு வாழ்வை தந்து ஆண்டவரே ஆற்றி தேற்றி நீர் விரும்புகிற அந்த பாதையில் நடத்துவீராக. தாயினும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர், ஆறுதல்களை ஆற்றும் ஐயா. யாரெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, வாழ்வை இழந்து, வருவாய் இழந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் மனித வார்த்தைகள் தேற்றாது ஆண்டவரே. யூ ஆர் டிவைன் கம்ஃபர்டர், யூ ஆர் எ டைம்லி கம்ஃபர்டர் லார்ட். ஆற்றுவீராக ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்துக்கே நீங்க வரீங்க ஆண்டவரே, அது கல்லறையா இருந்தாலும் You come to the place. அந்த கல்லறைக்கும் வருகிறவர். வேஸ்டான இடம், அங்க கூட வர்றீங்க ஆண்டவரே. It's purely waste. யாருக்குமே அங்க பிரயோஜனம் இல்லை. But still you comes the Lord. வந்து அதை ஏதேன் தொட்ட போல ஆக்குறீங்களே, உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒரு உள்ளத்திலையும் வாழ்விலும் இந்த செய்திகள் செயலாய் மாறட்டும், அது உண்மை பொருளாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் ஆண்டவரே திருமண நாள், பிறந்த நாளை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஆற்றி ஆண்டவரே அவர்களை அரவணைப்பீராக. புதிய பிறந்த நாளை காண்க ஒவ்வொருவருக்கும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் தந்து இன்னும் கர்த்தருக்கு அதிகமாய் எழும்பி பிரகாசிக்கு உதவி செய்யும். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வினர் கொடுத்திருக்கிற நன்மை, குருபை, ஐக்கியம், ஆண்டவரே அன்பு இந்த குடும்பத்தில் பொங்கி வழியட்டும். சத்துரு கொண்டு எல்லா பிரிவினையின் ஆவிகள் எல்லாவற்றையும் நான் சபிக்கிறோம் ஆண்டவரே. வாரம் முழுவதும் எங்களோடு மக்களோடு கூட இருப்பீராக. ஆற்றும் தெய்வம், தேற்றும் தெய்வம், அரவணைக்கும் தெய்வம், சீர்படுத்தும் தெய்வம் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்கள் வேஸ்டா இருந்தோமோ அங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எங்களை மாத்திர கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களை ஆற்றும் தெய்வம், உங்களை தேற்றும் தெய்வம் இந்த வாரம் முழுவதும் உங்களை பாதுகாப்பாராக. ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ.